என்ன ஹனிமூன் போன தம்பதிகள் அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? ஏய் அண்ணன் தொந்தர தாங்கலையா? எங்க என்னங்க நீங்க ஒரு வயசு பொண்ண தலையில அடிச்சுக்கிட்டு? அப்படி இல்ல தப்புங்க. எப்படி இப்படி விட்டா தாய் குழந்தை ஒண்ணா செஞ்சிருவீங்களா? ஆமா தனகுடி அப்பா எங்க காணும்? அவங்க கடைக்கு போயிருக்காங்க. ஐயோ ஹாஸ்பிடல் போக டைம் ஆச்சு. தள்ளு தள்ளு சீக்கிரம் போ சீக்கிரம். ஏய் வீட்ல யாரும் இல்லன டூ இட் பண்ண அப்புறம் பாரு. அஜே சீக்கிரம் ஹாஸ்பிடல் போடி போடி. இங்க இருக்கியா? வீட்டுல யாருமே இல்ல. இன்னைக்கு அசத்திடுறவா. என்னங்க யாரு வெயிட் பண்றீங்க? பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். பஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு. இல்லையா நான் காலையில பஸ்ல தானே வந்தேன். அதை ஏன் கேக்குறீங்க? 9:30க்கு ஒரு மாதிரி இருக்கும், 9:35க்கு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் யூனியன் ப்ராப்ளம்ங்க. ஆமா உங்க கார் என்னாச்சு? என்ன கிண்டலா? நான் என்னைக்கு கார் ஓட்டறத நீங்க பாத்துக்கிங்க. அண்ணன் தானே டிராப் பண்ணுவாரே. இன்னைக்கு காலையில தான் ஊர்ல இருந்து வந்தாரு. பயங்கர டயர்டா இருக்கும். ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு பஸ்ல வந்தேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லனா ஏன் கூட வாங்க? என்னங்க ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த வண்டி நட ரோட்ல எங்க ஸ்ட்ரைக் பண்ணாதே. இந்த வண்டி யூனியன் கிடையாதுங்க. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. உட்காருங்க. அப்படியா? அப்ப நம்பி வரலாம். சத்தியமா? போலாமா? போலாம். நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நானா? பின்ன நானா? முதல்லாம் இந்த பூனை கூட பால் குடிக்குமாங்கிற மாதிரி அடக்கமா இருந்தீங்க. இப்போ என்னடானா? நீ கூட இப்ப ரொம்ப மாறிட்ட. என்னது? ஆமா இப்போ உன்னோட நட ஓட பாவனை பேச்சு எல்லாமே ரொம்ப மாறி போச்சே. நீ இப்போ உங்க நாட்டுக்கு போறேன்னு வச்சுக்க. உன்ன எல்லாரும் ஒரு அதிசயமான பொருளை பாக்குற மாதிரி பாப்பாங்க. போனாதானே? போகாம இப்போ நான் யாருன்னு தெரியுதுங்களா? உங்க மனைவி திருமதி கிளாரா மணிமாறன். அது மட்டும் இல்லைங்க, நான் இப்போ ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். திருக்குறள்ல காமத்து பல்ல ஒரு குரல் சொல்லு பாக்கலாம். கேள்வி தானே வேண்டாங்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டேங்க. என்ன 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 தப்பு? அது ஒண்ணு இல்ல, இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம்? அப்புறம் அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை. லோக்கியா, உன் பணத்துக்காகவோ உன் சொத்துக்காகவோ நான் உனக்கு தாலி கட்டல. இல்லைங்க, அது வந்து. என்ன வந்து போய்? உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியுமா? எதுக்கு? எதுக்காகவா? விடுங்கண்ணா. இந்தாங்க இந்த ஆளோட விலாசம் பின்னாடி இருக்கு. இந்த ஆளு அடிக்கடி ஊவேசா லைப்ரரிக்கு போறான். அதோட அடையாறுல இருக்கிற தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் போறான். மத்த விவரம் எல்லாம் இந்த கவர்ல இருக்கு. ஆமா பகதூர் கிட்ட எத்தனை வருஷமா இருக்க? ஒரு 3 வருஷமா இருக்காங்க. இனிமே நீங்க வராது கடைசி முதலமா இருக்கட்டும். ஏங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காத, உன நான் சந்திக்கிறதா இருந்தா நம்ம இடத்துல சந்திச்சுக்கிறேன். போ. டேய் வணக்கங்க. வணக்கம். ஹலோ மணிமாறன் வந்தாரா இல்லையா? வந்துருவாரு. ஹலோ எங்க அண்ணன் வந்தாரா இல்லையா? என்னமா அது? இந்த ராத்திரில போன் எடுத்துக்கிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உட்காருமா. என்னன்னு தான் சொல்ல. அப்பா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் அண்ணிய சாயங்காலம் கோயில் கூட்டிட்டு போதா சொன்னாரு. அதான் அவர் வரலன்னு எல்லாருக்கும் போன் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட புரியாத பேசாதீங்கப்பா. இந்தவா சும்மா படபடன்னு பேசிட்டு இருக்காத. என்ன ஏதுன்னு புரியாம பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்க தான் போறேன்னு சொல்லிட்டு போனா? மாமா
யுனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் மாமா. எத்தனை மணிக்கு வரேனா? கரெக்டா 4 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. என்னடா அது, 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவன் சொன்னவர் வந்திருக்கணும் இல்ல, இல்லன்னா ஒரு போன் ஆவது பண்ணிருக்கணும். உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல நீ. தேன்மொழி குடிக்க தண்ணி கொடுமா. ஆமா, மணி 11 ஆகுது, எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கீங்க? ஒண்ணு இல்லாதது, 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவன் 11 மணி ஆயும் என்னன்னு காணோம். அதான் ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணுங்க வேற ஒரே குழப்பத்தில் இருக்காங்கப்பா. ஹலோ. ஆ ஆமா சார், கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு தான் ஆனந்திய சொல்லுங்க. படிப்புக்கும் குணத்துக்கும் இந்த ஊரே உன்னை வாழ்த்துச்சப்பா. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. டேய், கஷ்டம் வந்தா எல்லாரும் கடவுளை திட்டுவாங்கடா. நான் தர்மத்தை நம்புற வேண்டா, அந்த தர்மமே என்னை கைவிட்டுடுச்சே. தனக்கோடி என்ன வழி அனுப்ப வேண்டியவன் அவன்டா, எனக்கு முன்னாடியே போயிட்டானே முதலாளி. தனக்கோடி, அவன் தினமும் வெளியில போறப்போ அப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவானப்பா. இன்னைக்கு யாருமே சொல்லிட்டு போறதுக்கு இல்லாம நான் தனியா இருக்கேனப்பா. எனக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். எனக்கு வேற மோசாதம் மட்டும் கொடுங்க. தன கொடுங்கண்ணா, எனக்கும் மோசாதம் போடுங்க. அவங்களே வேண்டாங்கிறப்ப வயசான எனக்கு எதுக்குப்பா சாப்பாடு? தனக்கோடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போட. ஏன் அம்மா, எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறீங்க. பின்ன என்னம்மா, வாழை இலை குறுத்து மாதிரி இருந்துகிட்டு அது வேணா இது வேணான்னு நீயே விரத சாப்பாடு சாப்பிடுறப்போ இதையெல்லாம் நான் எப்படிமா சாப்பிடுறது? அம்மா, பழைய சம்பிரதாயம் எப்படி வாழ்ந்து காட்டணும்னு நீ நினைக்கிற? இது தப்பா மாமா? தப்போ சரியோ, பிறந்ததுல இருந்தே பூ வச்சுக்கிட்டு இருந்தோம், பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். புருஷன் போனதுக்கு அப்புறம் அந்த பூவையும் பொட்டையும் பலாத்காரமா எதுக்காக பறிக்கிறீங்கன்னு பெண்கள் போராடுற இந்த காலத்தை எதுக்கிற வயசு மாய வயசு. ஆனா உன்னை இந்த வெள்ளப்படவையில என்னால பார்க்க முடியலம்மா. இத பாருங்க, நீ யாரோ எப்படியோ போட்டோம் உங்களை இந்த வெள்ளப்படவையில பார்க்க எங்களுக்கு பிடிக்கல. பட்டாம்பூச்சியா பறந்து வந்த உன்ன வெள்ளப்பறவையா பாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லம்மா. எங்களுக்காகவாவது முடிவு மாத்திக்கமா. இப்படி இருக்கிறதுல என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது. கொஞ்ச நாளைக்காவது என்னை இப்படியே இருக்க விடுங்க பிளீஸ். இதுக்கு மேல நான் என்னமா சொல்றது? ஓ இஷ்டம். அப்பா நீங்க சாப்பிடுங்க. நீங்க தானே மிஸ்டர் திருநாவுக்கரசு? தேன்மொழியோட ஃபாதர். நான் டாக்டர் சிவபிரசாத். ஓ டாக்டரா? தேன்மொழி டாக்டர் வந்திருக்காரு, மாமா பிளீஸ் உட்காருங்க. ஐம் சாரி, உங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஸ்மால் கிஃப்ட். கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போயிட்டு வந்து எங்க அண்ணன்,
ஒரு வாரத்துல லாரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இது வார்த்தையால தீர துக்கம் இல்ல. என்ன நடந்தது? எப்படியோ நடந்துச்சுப்பா. கடைசியா என் பையனோட முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்கல. வெரி சாரி. உங்க அண்ணியா பார்க்கலாமா? கூப்பிடுறேன் அண்ணி. டாக்டர் உங்களை பார்க்கணுமா? வாங்க.